ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? இந்த வீடியோ எதுக்காகன்னு உங்களுக்கு தெரியாது, நானே சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா, பாப்பா பிறந்து 7 மந்த் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 6 மந்த்ஸ் ஆகி 6 மந்த் கம்ப்ளீட் ஆகி 7 மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதனால் அம்மா வீட்டிலேருந்து ஹஸ்பண்ட் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதான் நாங்கள் எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணி கிளம்பியாச்சு. அன்றைக்கி வந்து சாப்பாடு பார்த்திங்கன்னா, ஒயிட் ரைஸ் சாம்பார் அப்புறம் வெஞ்சனம் அப்பளம் இதெல்லாம் பண்ணியிருந்தோம். பாப்பாவையும் ட்ரெஸ்லாம் போட்டு தொட்டியில் தூங்க வச்சாச்சு. அழுதுகிட்டே இருந்தாங்க. சரி, நான் போகிற வரைக்கும் அழுதுகிட்டே இருப்பாங்க, அது வரைக்கும் தூங்க வச்சுருவோன்ட்டு நல்லா தூங்க வச்சுட்டாச்சு. பாப்பா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. அப்புறமா எல்லாமே ஒன் பை ஒன்னாக எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. எனக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எல்லோரும் பாப்பாவை தூக்கி வச்சு கொஞ்சிட்டே இருந்தாங்க. நான் வந்து ரொம்ப தூரம் போக போகிறது கிடையாது, எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 10 நிமிஷம் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும், பக்கத்து ஊர் தான். இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மாதமாக இருந்ததுலேருந்து பாப்பா பிறக்கிற வரைக்கும் 7 மாதம் இங்கேயே இருந்துட்டோம். ஸோ அதனால் திரும்ப போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா, பாப்பாவை எல்லோரும் கொஞ்சிட்டே இருந்தாங்க, என்ன பூமிக்கு அவங்க வீட்டுக்கு போகிறீங்களா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஆனால் பாப்பாவுக்கு எதுவுமே தெரில, அவள் வந்து ஆளுகளாக இருக்காங்க, கலர் கலராக இருக்கலாமேன்ட்டு அதை சுற்றி பார்த்துட்டே இருந்தாங்க. அப்புறமா வீட்டிலேருந்து வெளியில் கிளம்பிட்டோம். பாப்பா அழாமல் அவங்க வாட்டுக்கு வெடி பார்த்துட்டு வந்தாங்க. எனக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த கஷ்டம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் பாப்பா பார்த்திங்கன்னா இங்கே பார்த்துட்டே இருந்தாங்க. பாப்பா நானும் அத்திட்ட பேசிகிட்டே இருந்தேன். எனக்கு சரி போய் பத்திரமா இருக்கணும் அப்படின்னு எல்லாமே அட்வைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி அப்படி சொல்லிட்டு அவங்க கூட பேசிகிட்டே நானும் உட்காந்து கிளம்பிட்டோம். எங்கள் பாப்பா நல்லா வேடிக்கை பார்த்துட்டே இருந்தாள். பாப்பாவுக்கு வந்து வேறு சட்டை தான் போட்டிருந்தோம், வெயில் தான் பக்கத்தில் தானே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்புறமா சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். அப்புறமா ஃபைனலாக எங்கள் வீட்டுகிட்ட வந்தாச்சு. அங்கே இப்போ கொஞ்சம் ரோட்டில் ஒர்க்கு நடந்ததுனால மண்ணெல்லாம் அப்படியே இருந்துச்சு. அதனால் நாங்கள் அங்கேருந்தே நடந்து வந்துட்டு இருந்தோம். எல்லோரும் ஒன் பை ஒன்னாக பின்னாடி திங்ஸ்லாம் தூக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்புறமா வீட்டுக்கிட்ட வந்து நின்னேன். எதுக்குன்னா, இங்கே தான் மெயினான பாயிண்ட், ஆரத்தி எடுப்பாங்க, அதுக்காக தான் நிற்க சொல்லியிருந்தாங்க. வெளியில் நின்றுட்டு இருந்தோம். பாப்பா எங்கேயோ வந்துருக்குமே, டிஃப்ரெண்டாக இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தா. அப்புறமா எங்கள் அண்ணி தான் எனக்கு ஆரத்தி எடுத்தாங்க. நானும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். நம்ம இருக்கும்போது வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ டிஃப்ரெண்டாக மாறியிருக்கேன் அப்படின்ட்டு நானும் ஒன்றா பார்த்துட்டே இருந்தேன். வீட்டில் கொஞ்சம் படி வந்து, இந்த வீட்டில் வெளியில் ஒர்க்கு நடந்ததுனால படி வந்து எடுத்துட்ருக்காங்க. அதில் தாண்டி போகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. வாரங்கள் புதுசாக போட்டிருக்காங்க. பாப்பா பார்த்தீங்களா எவ்வளோ அமைதியாக இருக்காங்கன்னு. ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு, அம்மா வீட்டிலேருந்து வரதுன்னு நினச்சி ரொம்ப ஃபீலிங்காகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் வீட்டுக்குள்ளே போக போகிறேன், அந்த மூமெண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்த உடனே, என் கல்யாணத்துக்கு வந்தோடனே எப்படி குத்து விளக்கில் ஏற்றி சாமி கும்பிட்டேனோ அதே மாதிரி தான் இப்போ வந்த போய் சாமி கும்பிட்டோம். பாப்பாவை தூக்கி அவளுக்கும் சாமி கும்பிட்டாச்சு. நாங்கள் ரெண்டு பேருமே நல்லா சாமி கும்பிட்டோம். அதுக்கப்புறமா எல்லோரும் பேசிகிட்டு இருந்தாங்க. எல்லாருன்னு கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவாங்களே அப்படின்னு நினச்சோன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பாப்பா நான் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் இங்கே. நான் வந்திருக்கேன், ஏற்கனவே இங்கே தான் இருந்தேன். ஆனால் பாப்பா வந்து இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க. அவங்களையும் தூக்கி கொஞ்சினாங்க. இதில் வந்து அத்தை மாமா அப்புறம் என் ஹஸ்பண்டோட தம்பி 3 பேர் இந்த வீட்டில் இருக்காங்க. நாங்கள் வந்து பக்கத்து வீட்டில் தான் இருக்கோம். 2 வீடும் ஒன்று போல தான் இருக்கும். இதுதான் எங்கள் ரூம். இங்கே உட்காந்து அழுதுகிட்டு தான் இருந்தேன். நீங்களாம் சீக்கிரம் கிளம்பிடுவீங்களா, நீங்கள் இருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அவங்களாம் சமாதானப்படுத்திகிட்டே இருந்தாங்க. நல்லபடியாக இருந்துக்கணும், பாப்பாவை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. நானும் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு சரி சரின்னு சொன்னாலும், ஆனால் மனசுக்குள்ளே கவலையாக இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் அம்மா வீட்டை விட்டு வர்றதா இருந்தால் எந்த பொண்ணுங்களாலும் கஷ்டமாக தான் இருக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் ஏன்னா மேரேஜ் ஆனதுலேருந்து அம்மா வீட்டில் தான் அதிக நாள் இருந்திருக்கேன். ஸோ இப்போ பேபி பிறந்ததுக்கப்புறம் இங்கே வந்து விடுதாங்களா, ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. நான் அதை நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு அன்னிக்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன். அவங்களும் ரொம்ப சமாதானப்படுத்துட்டாங்க. இருந்தாலும் என்னால் இது பண்ண முடியல. ஃபைனலாக அப்புறமா எல்லா திங்ஸும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டோம். பாப்பாவுக்கு எனக்கு என்ன பொருளாலும் எங்கெங்கே வைக்கணுமோ எல்லாமே பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சன்லாம் நீட்டாக இதெல்லாமே அம்மா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி சாப்பாடு என்னென்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் டைம் பால் காய்ச்சியாச்சு. பால் காய்ச்சிச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி டிவியில் காஞ்சனா படம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, அதை தான் பார்த்துட்டு இருந்தோம். ரொம்பவே காமெடியாக இருந்துச்சு.
நல்லா இருந்தது. நைட் டைம் போட்டதுனால அதை பார்த்துட்டே இருந்தோம். இன்றைக்கி சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் பண்ணி சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருந்தாங்க. அம்மா தான் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க, சூப்பராக இருந்துச்சு. அதையும் சாப்பிட்டாச்சு. ஃபைனலாக நைட்டுக்கு மில்க் குடிச்சிட்டு தூங்கிடலான்னு பால் அடுப்பில் வச்சுருந்தேன். பால் எவ்வளோ அழகாக பொங்குதுன்னு பார்த்தீங்களா? ஃபைனலாக இதாங்க இன்றைக்கி ரொட்டீன் முடிஞ்சு போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.